எல்லாரையும் தயாரா இருக்க சொல்லு. அவங்க அவங்க இடத்துல தயாரா இருங்க. எதிரிங்க வந்துட்டு இருக்காங்க. தயார். வீரர்களே தயாரா இருங்க. அம்புகளை தயார் பண்ணுங்க. அங்க ஒரு வழி இருக்கு, அது வழியா உள்ள போக முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு முன்னாடி நான் போறேன். நீங்க தனியா போக வேண்டாம். இல்ல, நான் முதல்ல அவங்கிட்ட பேசி பாக்குறேன். அவன் வழிக்கு வரலன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். அவங்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல மேரிக். எதிரியா இருந்தாலும் அவன் திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ரொம்ப நாளாச்சுல்ல. நீ எவ்வளவோ தப்புகளை செஞ்சிருக்க, ஆனா இனிமே அதெல்லாம் செய்யாத. அடுத்த மன்னனே நான் தான். அது கனவுலையே நடக்காது. இன்னைக்கு அரியணையில் இருக்கிற அத்தனை பேருமே ஒரு காலத்துல கனவு கண்டவங்க தான். அது ஓ விஷயத்துல நடக்காது. அத நீ எனக்கு சொல்றியா? அரசனுக்கு அடிமையா இருக்கிறது தான் உன்னோட விதி. நாளைக்கு நான் அரசனானது எனக்கு நீ அடிமைதான். மறந்துடாத. வாய மூடு. கேலியன், உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கிற. நீயா தெரிஞ்சிட்டா உயிரோட இருப்ப இல்ல? என் வளர்ச்சிக்கு தடையா எவன் வந்தாலும், படைச்சவனே வந்தாலும் முடிச்சிருவன்.
ஹரியாசனத்துல நான் உட்கார்றது உறுதி ஆயிடுச்சு. அத தட பண்ண எவ வந்தாலும் மரணம் தான். அவன் சாக போறத நேர்ல பாக்குற பாக்கியம் உனக்கு இருக்கு. வந்துட்டியா? யார் உங்களை இப்படி பண்ணுது? நான் செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருமா? என் சக்திய உனக்கு ரொம்ப பாசம் வச்சிருக்க போல இருக்கு. இந்த நாட்டுக்கு நீதான் அரசனாமே. ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்கிறதும் தப்பு, ஒரு மனுஷனுக்கு ரெண்டு புத்தி இருக்கிறதும் தப்பு. அதே மாதிரி
நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிறது ரொம்ப தப்பு. இப்ப சண்டை போட போறியா இல்ல ஸ்பேசிய கொல்ல போறியா? ஜெயிக்க பாக்கறியா? ஓ வீரம் என்னாச்சு? தீர்க்காம விட அரசனை கொன்னும் அன்னைக்கே நான் உன் கதையையும் முடிச்சிருக்கணும். உன்னை இன்னைக்கு வரைக்கும் விட்டு வச்சது தான் நான் செஞ்ச தப்பு. இங்கேயே உன்னை முடிச்சிடறேன்டா. என் குழந்தை உயிரை குடிச்சு என்ன நடக்குது?